சீனாவுடனான எல்லை விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கூட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று மாலை ஐந்து மணிக்கு காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது லடாக் எல்லையில் இந்திய சீன படைகளுக்கு இடையே அண்மையில் ஏற்பட்ட முதலில் இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருந்தது இதையடுத்து கூட்டப்பட்டுள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சரும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்கின்றனர் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் இதேபோன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் லடாக் மோதல் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றாலும் அத்துமீறி வன்முறையில் ஈடுபட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது